உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று உவன் என்னும் சொல்லை காண்போம். உலக மொழிகளிலேயே இடப்பெயர்களே அங்கே இருப்பவன் அவன், இங்கே இருப்பவன் இவன். இது ரெண்டு பேருக்கு நடுவில் இருப்பவனுக்கு ஒரு சொல் கிடையாது, உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது. எனவே தொல்காப்பிய இலக்கணம் என்பது தமிழுக்கென்றே தமிழ் மரபை மிக தெளிவாக வரையறுத்து காட்டுவது. தொலைவில் ஒருவன் இருக்கிறான், அவனை அவன் என்கிறோம். தன் பக்கத்திலே நிற்கிறான், அவனை இவன் என்கிறோம். எதிரில் ஒருவன் நிற்கிறான், அவனை என்ன சொல்வது? அவன்தான் உவன். உதுக்கான் என்று இலக்கியங்களில் வரும். அட கண்ணுக்கு எதிரிலே தெரிகிறது, பாருப்பா, ரொம்ப தொலைவில் பார்க்காத, இங்கே முன்னாலே இருக்கிறது பார் என்பதை உதுக்கான் என்பார்கள். இப்பொழுதும் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் மிக பழங்கால தமிழ்ச்சொற்களை அவர்கள் காத்து வைத்திருக்கிறார்கள். உது எங்கே, உதை எனக்கு கொடு என்பார்கள். உது என்ற சொல் பக்கத்திலும் இல்லாமல் தொலைவிலும் இல்லாமல் முன்னால் இருப்பதை இது குறிக்கிறது. உது உம்பர் என்ற சொற்கள் மேலிருப்பதையும் ஒரு காலத்தில் குறித்தது. இந்த சொல் முன்னால் இருப்பதை குறிக்கிறது. இந்த உவன் என்ற சொல் இந்திய மொழிகளிலும் பரவியிருக்கிறது. பிராகுவி மொழி என்பது இந்த பாகிஸ்தானத்திலே பேசப்படுகிறது. சிந்துவெளி நாகரிக காலத்தை சார்ந்த மக்கள் அங்கு இன்னும் வாழ்கிறார்கள். அந்த பிராக மொழியிலே உது என்பது ஒதா என்றிருக்கிறது. இது எப்படி வடநாட்டுக்கு போயிட்டு? அதை விட வியப்பம் என்ன என்று கேட்டால், பஞ்சாபி மொழியிலையும் அது இந்த உது என்பதை உஹா என்கிறார்கள். உஹா என்றால் அது, அவன், அவர். ஓஹா என்றால் அவன், அவர்கள். இதையெல்லாம் குறிக்கிறது. இதுவே தமிழை குறித்த உது என்ற முன்னிடை சொல். அதாவது முன்னால் இருக்கின்ற அவனும் இல்லாமல் பக்கம் இருக்கிற இவனும் இல்லாமல் எதிரிலே இருப்பவனை குறிப்பதற்காக கொண்ட ஒரு சொல் பஞ்சாபி மொழியில் எப்படி நிலை பெற்றது? அந்த உகா என்ற சொல்தான், உவன் என்ற சொல்தான் ஓ ஆத்தாஹை, ஓ ஜாத்தாஹை என்று ஓ என்று இந்தியிலே மாறியிருக்கிறது. அதை மட்டும் அல்லாமல் குவி மொழி என்று ஒன்று இருக்கிறது, திராவிட மொழி. அதிலும் இந்த உது என்ற சொல் ஊத் என்று வருகிறது. எனவே பஞ்சாபில் இருப்பது போலவே சிந்துவெளி பகுதியாகிய பிராகுவி பகுதியிலும் இது இருக்கிறது. இன்னும் பிற இடங்களிலும் இது பரவியிருக்கிறது. இந்த சொற்களுடைய திரிவுகள் பல திராவிட மொழிகளிலே நிலை பெற்று வருகிறது. எனவே கடல் கொண்ட குமரிக்கால நாட்டு காலத்திலே இருந்த ஒரு சொல் இன்றும் கூட உயிர் பெற்று பல மொழிகளிலே இருக்கின்றன என்பதும், இது சிந்துவெளி காலத்திலும் வரவலாக வடநாட்டில் வளர்ந்தது என்பதும், இன்றும் வட இந்திய மொழிகள் அதை பின்பற்றுகிறது என்பதும் இந்த சொல்லின் வாயிலாக நமக்கு தெரிகிறது.